ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. 2020 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஒஸ்டான ஒரு இயர்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாச்சு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அதையும் பார்த்தாச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக ஒரு இயர் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த இயர் இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒரு ஒரு ஆளுக்குமே வந்து, ஒரு ஒரு மனுஷனுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த ஒரு இயர்னால் இது தான். அதாவது இந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயம் நடந்தது. அதாவது கஷ்டப்படுற மாதிரியும் நிறைய விஷயம் நடந்தது, சோகப்படுற மாதிரி அண்டு சந்தோஷமான விஷயங்கள் அண்டு ஒரு மனிதாபிமானமே இல்லாத நிறைய விஷயங்களும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நடந்த சில விஷயத்தை பற்றி தான் ஒரு ரீகேப் மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அப்படின்னு நமக்கு சொன்னாலே வந்து நம்ம மைண்டில் வருது வந்து கொரோனா வைரஸ் தான். 2019 இந்த கொரோனா வைரஸோட ஒரிஜின் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2020 இந்த பிப்ரவரி மார்ச் போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அப் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் அதனால் நம்ம இந்தியாவில் வந்து இந்த மார்ச் 23 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் இன்னமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த லாக்டவுன்ற ஒரு விஷயத்தினால எக்கச்சக்க விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்க விஷயத்தை நம்ம வந்து இழந்திருக்கோம், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த கொரோனா வைரஸால் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட எக்கனாமியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுன்னு நம்ம பெருசாக சொல்கிறதை விட நம்ம இந்தியன் ஸ்பெக்குலராக எடுத்துக்கிட்டால் கூட இந்தியாவோட எக்கனாமி இருக்கிறதுலே பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. அண்ட் உள்ளே இருக்கிற ஒரு ஒரு எம்ப்ளாயிஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து சேலரி இல்லாமல் போனாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் போனாங்க, நிறைய பேருக்கு வேலை இருந்தும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாக்டவுன் போடுறதுனால வீட்டுக்கே போக முடியாமல் நடந்து போக ஆரம்பித்தாங்க. 1000 மைல் இருக்கிற வீட்டையே வந்து அவங்க இங்கேருந்து நடந்தே போக ஆரம்பித்தாங்க. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து கிட்டத்தட்ட 16 பேர் வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இறந்து போனாங்கன்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச லெவலுக்கே இருக்குது. அப்போ தெரியாத லெவலில் வந்து இன்னும் எத்தனை பேர் என்ன ஆனாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அண்ட் போலீஸ்காரங்களால் வந்து மக்கள் நிறைய பேர் லாக்டவுனில் வெளியே சுற்றினாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வாங்கினது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கொரோனா வைரஸ்க்கு வேக்சின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத விட கஷ்டமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு கொரோனா வைரஸ் இருக்குன்றது தான் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து கொரோனா தொற்று இருக்குன்னு சொல்கிறத வந்து வெளியே மறைக்கிற லெவலில் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்களும் அவங்கள பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்ல முடியாது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பட் சில பேர் வந்து ஓ உங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கா, அப்போ நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்ற லெவலுக்கு சொல்கிற மாதிரி ஒதுக்கிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு மெஷர்ஸ் எடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய மூவ்ஸ் பண்ணாங்க. அதாவது எந்த லெவலுக்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு மக்களை சேஃப்டியாக வச்சுக்கணுன்றத லெவலுக்கு யோசித்து நிறைய விஷயம் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே கவர்மெண்ட் மேலே ஃபுல்லாகவே நான் வந்து பாசிட்டிவாக சொல்ல மாட்டேன். ஆப்வியஸாக நெகட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எனக்கு கொரோனா தொற்று இருக்குதுன்னு வந்து கவர்மெண்ட்டில், அதாவது டெய்லி செக்கிங் வராங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கே பயந்தாங்க. ஏன்னா இவங்க உடனே இவங்க தூக்கி போட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு குவாரண்டைன் பண்ணுற பேரில் வந்து அவங்கள போட்டு சாவடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இவ்வளோ நாள் கடந்து கொரோனான்னு ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் 1000 தான் இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ்ன்றது வேக்சின் முழுசாக வர வரைக்கும் கண்டிப்பாக நம்மளை விட்டு போகாது. அடுத்து லோக்கஸ்ட் அட்டாக். அதாவது என்னதான் ஊரே வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்கடா, நான் வரேன் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு லோக்கஸ்ட் அட்டாக், வெட்டிக்கிளி கூட்டம் வந்து கிளம்பிச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த மத்திய பிரதேஷ் அப்புறம் இந்த ராஜஸ்தான் அங்கே அந்த இடத்துலலாம் இருக்கிற அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்திட்டு போச்சு. இது ஒரு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அடுத்து டர்க்கியில் வந்து அந்த எர்த்குவேக், அதாவது அந்த நிலநடுக்கம்ன்றது வந்து ரொம்ப மோசமான லெவலில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து 1000 மக்கள் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு நிலச்சரிவு வந்திருக்கு. அந்த நிலச்சரிவு மூலிமா வந்து ஒரு 90 பேர்கிட்ட வந்து அந்த நிலச்சரிவால் வந்து மண்ணிலே புதஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு 6 பேரோட பாடி மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க, 6 பேரோட பாடி மட்டும்தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட்டு. இதை எதிர்த்து நம்ம முஸ்லீம்ஸ் டீம் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 முஸ்லீம்ஸ் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் டியூரிங் அந்த கொரோனா பீரியடில் இந்த விஷயம் நடந்தது. ஒரு வழியாக பல வருஷம் கழிச்சு அயோத்தியில் வந்து ராமர் கோயிலை வந்து கட்டுறதுக்காக நம்ம மோடி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 300 கோடி ரூபா செலவில் கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு வந்து பூமி பூஜையை வந்து நம்ம மோடியே போட்டிருக்காரு அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இவர் பண்ணுறது வந்து
ஹிஸ்ட்ரியில் அவரோட பேரை வந்து பதிக்கொண்டது நமக்கு கிளியராக தெரியுது. இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து இயற்கையால் நடந்த சில விஷயங்கள் ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட்குள்ளார நடந்த சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் வந்து மனிதநேயமற்ற சில செயல்கள் வந்து நடந்ததுன்னு சொன்னல 2020 அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குடும்ப பிரச்சனைக்காக ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து கொன்னே போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம விழுப்புரம்ல நடந்தது, இது எல்லாருக்குமே தெரியும். விழுப்புரம் ஜெயஸ்ரீயோட விஷயம் இது உண்மையாகவே வந்து ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயல் தான். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவில் வந்து பிளாக் லீவ்ஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராக ட்ரெண்ட் ஆச்சு இல்லை. அதாவது அமெரிக்காவில் வந்து கருப்பினத்தவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கலவரமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அவர் வந்து மனிதநேயமே இல்லாமல் அவரோட கழுத்திலேயே மிதிச்சே கொலை பண்ணாங்க, அவர் ஒரு கருப்பினத்தவர் அப்படின்றதுனால. ஸோ இது உண்மையாகவே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஒரு இனத்தையே வந்து அவங்க வந்து நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நடந்துகிட்டு இருந்த அதே சீசன் தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சாத்தான்குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ஒரு மொபைல் ஷாப்பில் இருந்த ஒரு அப்பாவையும் ஒரு அந்த அப்பாவோட பையனையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்தே கொண்டிருக்கானுங்க நம்ம போலீஸ்காரங்க. ஸோ இது வந்து இந்த மேட்ரு உண்மையாகவே நான் நினச்சேன் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக ஏதோ பெருசாக ஒரு கேஸ் போகுதுலான்னு நினச்சேன். பார்த்தா அது எங்கே போச்சுனே தெரில. மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் நல்லா சூடு பிடிக்கிற மாதிரி போச்சு, அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. உண்மையாகவே அதுக்கு என்ன மேட்ரு, அது அந்த விஷயத்துக்கு என்ன தான் முடிவு வந்ததுன்றது நமக்கு இன்னும் யாருக்குமே கிளியராக தெரியல. ஆக்சுவலாக ஃபார்மர்ஸ் பில், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்காக ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். அந்த ஆக்ட் வந்து பிடிக்காமல் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் கூட வந்து அந்த போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் இந்த 2020 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு செலிபிரிட்டிஸ், அதாவது ஒன் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக அதாவது சில பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க, சில பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒஸ்ட் இயர்னே நம்ம சொல்லலாம். அமெரிக்காவில் நடந்த அந்த எலெக்ஷனில் இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த நம்ம எல்லாருமே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ட்ரம்ப் தலைவன் வந்து அந்த எலெக்ஷனில் தோற்று போய் இப்போ வந்து ஜோ பைடன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து முத தடவை ஒரு தமிழ் கேர்ள், நம்ம இந்தியா வம்சாவளி, நம்ம தமிழ்நாடு பெசநகரை சேர்ந்த ஒரு கேர்ள், அதாவது கமலா ஹாரிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்டாக இருக்காங்க அமெரிக்காவில். உண்மையாகவே இது நம்ம ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் நம்ம ட்ரம்ப் தலைவனோட பிரச்சனை நமக்கு வராது, நம்ம ட்ரம்ப் தலைவனோட அந்த டார்ச்சர் நமக்கு இருக்காதுன்ற மாதிரி நம்ம நம்பலாம். இந்த கொரோனாவில் என்ன நடந்தோ ஏது நடந்ததோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தானுங்க. பட் அதுவும் வந்து இன்னொரு ஒரு படி தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனானால் எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆனாலும் உங்களுக்கு நான் எக்ஸாமே எழுதாமல் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டு அப்புறம் இந்த காலேஜ் அரியர் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தவங்க, காலேஜோட கரண்ட் பேப்பர்ஸ் எழுதினவங்க, இவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிச்சு நம்ம கவர்மெண்ட்டு. இதுக்காக யார் வந்து கவர்மெண்ட்டை வந்து பாராட்டுறாங்களோ போட்டுறாங்களோ தெரியல, ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப சந்தோஷமாக அதை பண்ணிட்டு இருந்தானுங்க. என்ன தான் நீங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் சரி, நீ இது பண்ணுற நீ அது பண்ணுற நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் வந்து எனக்கு ஒரு சில விஷயம் வேணும்டா, உங்ககிட்ட வந்து சண்டை போடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனாக்காரன் என்ன பண்ணான்னா கொரோனான்னு ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விட்டதும் இல்லாமல் பத்தாவதுக்கு நம்ம கூட வந்து சண்டையும் போட ஆரம்பித்தான், பார்டர் பிரச்சனை. ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே நடந்தது, அதில் சில சோல்ஜர்ஸாக இறந்தும் போனாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பிரச்சனையில் வந்து இன்னமும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கடையில் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமீடியட் ஆக்ஷனாக வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா சைனீஸோட ஒரு 59 ஆப்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பேன் பண்ணி ஒரே நாளில் வேறு லெவலில் சைனாவோட எக்கனாமி வந்து பாதிக்கப்பட்டது. செலிபிரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் வந்து சில ஃபேமஸான செலிபிரிட்டிஸ்லாம் இறந்துட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் சில செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீரா மித்துன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2020 வந்து இருக்கிறதுலே அவங்க இதுக்கு முன்னாடி கூட ஃபேமில் ரொம்ப ஃபெமிலியராக வந்திருக்க மாட்டாங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 இருக்கிறதுலே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காகவே அவங்க என்னென்னமோ பேச்செல்லாம் பேசினாங்க, பயங்கர ஒரு பிரச்சனைலாம் பண்ணாங்க. நான் தாண்டா கிங்கு, நான் தாண்டா டானு, நான் கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டோட சிஎம்மாவே ஆயிடுவேன்டான்ற லெவலுக்கு அவங்க பேசுகிற அளவுக்கு பெரிய லெவலில் அவங்க ட்ரெண்டில் இருந்தாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா அக்கா, அதாவது நம்ம அக்கா வந்து பேசாத பேச்சே கிடையாது. அவங்க வந்து நம்ம பீட்டர் போல கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் பயங்கர பேச்சு பேசினாங்க. இப்போ நானும் நம்ம ஆள் நம்ம வனிதா அக்கா கூட இல்லாதனால இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்காங்க. என்னடா பேசுறேன் தெரியாமல் பப்ளிக் கிட்ட சைலண்டாக இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. கொரோனா டைமில் வந்து வீட்லேயே உட்காந்து நம்ம டைமை வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்க தோணுது. ஸோ
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து ஒரு பெரிய சேதம் வந்தது, அதாவது நிவர் சைக்ளோன். அதாவது கொரோனானால் வந்து நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருந்த அதே டைம் வந்து இந்த நிவர் சைக்ளோன் வர உள்ளே வந்துருச்சு. ஆல்ரெடி வர எக்கனாமியில் ரொம்ப டவுன் ஆகிட்டு நிறைய பேருக்கு வேலை போயிட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க இந்த டைமில் நிவர் சைக்ளோன் வேறு வந்துட்டு அவங்கள இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக இப்போ இன்னொருத்தர் என்ட்ரா இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக முளைச்சிருக்க அந்த கொரோனா வைரஸ்ஸு. ஸோ இது வந்து இதனால் கொஞ்சம் பெரிய தாக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தாக்கம் இல்லைன்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க சொன்னாலுமே நிறைய சோர்சஸ் கிட்டே வந்து நமக்கு வர நியூஸ்லாம் எப்படின்னா இதனால் ரொம்ப எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தோ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து மக்கள் அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன தான் வந்து நான் இந்த மாதிரி ரூல் போடுறேன் அந்த மாதிரி ரூல் போடுறேன் மக்களுக்கு வந்து சேஃப்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வேக்சின் ரிலீஸ் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னாலுமே மக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக நம்மளை வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதிலிருந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கிறது மூலயமா வந்து நம்ம எத்தனை வைரஸ் வந்தாலும் மனிதநேயம்தான் ஜெயிக்கும் அப்படின்றதில் நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக 2020 நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தெலாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். பட் நான் சொல்லாத விஷயம் கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தி ரெட்டி சேனல் ஓப்பன் பண்ணிட்டான், அதுவும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் யூடியூப் சேனல் ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்பில் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தெல்லாம் பேசணும், ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நான் வந்து நிறைய பேருக்கு கதையாக சொல்லணும்னு நினச்சேன். அது ரொம்ப நாளாக நான் வந்து சொல்லணும் பண்ணணும் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு டைம் கிடைக்காதனால இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போய் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி உங்கள் எல்லாரோட சப்போர்ட்ஸும் எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2020 தான் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்னன்னா ப்ரொடக்டிவாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் டோன்ட் வரி, நமக்கு பிறக்கிற ஒரு ஒரு நாளுமே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு நாள் தான். நம்ம வந்து என்ன விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த 2021 அதாவது நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா January 1st நாளிலேருந்து எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு யோசிங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா December 31st அதாவது 2020 கடைசி நாள் இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃப்ரம் டுமாரோ அதாவது பார்த்தீங்கன்னா January 1st 2021 இன்னி அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வீடியோவாக நான் போடலான்ட்ருக்கேன். லைக் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவேன், அண்டு மோட்டிவேஷ்னல் டாபிக்ஸ் பற்றி பேசலான்ட்ருக்கேன், சில எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் பேசலான்ட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் எடுத்திருக்க ஒரு ரெசல்யூஷன், அதாவது எல்லாருமே ரெசல்யூஷன்ற பேரில் எடுத்துகிட்டு அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. பட் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் கடைப்பிடிக்கணும்னாச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து January 1st நான் வந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னால் போட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா டோன்ட் வரி, நாளிலேருந்து அதாவது நமக்கு பிறக்கிற ஒரு ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நாள் தான் நம்ம சொல்லலாம். ப்ரொடக்டிவாக நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம அந்த புது நாளில் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் நாளிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நினச்சி ஓட ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லி காலைல எழுந்திரிச்சிங்கன்னா இன்றைக்கி இதுதான் என்னோடய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, இல்லை எதனா ஒரு நோட் பேடில் எழுதி வைங்க. நீங்கள் ஒரு ஒரு டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம், அந்த டாஸ்க்கு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரியே டெய்லி பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹேபிட் வந்து நான் வந்து இந்த கொரோனான்ற ஒரு டைமில் தான் நான் வந்து இந்த லாக்டவுன் டைமில் தான் நான் வந்து இந்த ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாகவே எனக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்களும் அதை பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ ஸோ மச்.